வாங்க ஸ்விக்கி. 1ஆம் தேதி முதல் தொழில் வணிக நிறுவனங்களுக்கு உயர்கிறது. வீடுகளுக்கு மின்கட்டணம் உயர்வு இல்லை. இலவச மின்சாரம் தொடரும். தமிழக அரசு திட்டவட்டம். அப்பா கடைகளுக்கு மட்டும்தான் உயர்தாம்ப்பா, வீடுகளுக்கெல்லாம் மின்சாரம் உயரலையாம்ப்பா. கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தான்ப்பா. யாப்பா நீ வேற, யார் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் தமிழ்நாடு அரசு அனைத்து துறைகளிலும் தலை நிமிர்ந்து கம்பீரமாக இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். ஜெர்பியாவில் ஜனாதிபதி முர்முவுக்கு அணிவகுப்பு மரியாதை. சட்டசபை உரிமை மீறல் குழு நோட்டீஸ் விவகாரம். மு க ஸ்டாலினுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கு தள்ளுபடி. 900,000 மாணவ மாணவிகள் காத்திருப்பு. பட்டமளிப்பு விழா தாமதத்துக்கு அரசு காரணமில்லை. அமைச்சர் பொன்முடி பேட்டி. டிஎன் பாளையத்தில் அருகே துணிகரம். விவசாயியின் கார் கண்ணாடியை உடைத்து 700,000 கொள்ளை. மருமனவருக்கு போலீஸ் வலைவீச்சு. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இலங்கையில் தமிழ் எம்பி கைதால் பரபரப்பு. பின்னணி என்ன? அதிமுக பொதுக்குழு வழக்கு. கட்சியை முடக்கவே ஓ பன்னீர்செல்வம் வழக்கு மேல் வழக்கு தொடர்கிறார். ஹைகோர்ட்டில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதம். ராகுல் காந்தி மீது மத்திய மந்திரி ஜெய்சங்கர் குற்றச்சாட்டு. வெளிநாடுகளில் இந்தியாவை விமர்சிப்பதை வழக்கமாக்கியுள்ளார். 2024 தேர்தலுக்கான எதிர்கட்சிகளின் விருப்பம் பீகர் பாலம் போலவே இடிந்து விழும். பாஜக கடும் தாக்கு. கோடை மழை சூறாவளி காற்றுகளில் பயிர்கள் சேதம். விவசாயிகளுக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வணிக பயன்பாட்டிற்காக மின்கட்டண உயர்வு மக்களை பாதிக்கும். கே.எஸ். அழகிரி பேட்டி. ஈரோடு அரசு ஐடிஐயில் தொழில்நுட்ப மையம் முதலமைச்சர் ஸ்டாலின் துவங்கி வைத்தார். கீழ்பவனி வாய்க்கையில் காங்கிரஸ் தளம் அமைக்க எதிர்ப்பு. 2வது நாளாக உண்ணாவிரதம் இருக்கும் விவசாயிகள். இந்த ஆண்டு புதியதாக 50 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி. 8,195 இடங்கள் அதிகரிப்பு. வாஷிங்டனில் இந்தியர்களுக்கிடையே பிரதமர் மோடி 23ஆம் தேதி பேசுகிறார். செல்லிமலை முருகன் கோவிலில் 25,000 உண்டியல் காணிக்கை. பூச்சி மருந்து கொல்லி பயன்படுத்துவதால் பயிர்களுக்கு உற்பத்தி செலவு அதிகரிக்கும். வேளாண் இணை இயக்குனர் தகவல். உற்சாகம் மிகுத்தியால் நடந்த குத்தாட்டத்தால் வந்த விபரீதம். திருமண மண்டபத்தில் இரு தரப்பினரிடையே பயங்கர மோதல். 10 பேர் காயம். மயங்கி விழுந்த மணப்பெண்ணை தோளில் தூக்கி சென்ற மணமகன். அவனுக்கு அவன் பிரச்சனை. நோய் பரப்பும் கூடாரமாக மாறிவிட்டது. பிளாஸ்டிக் கழிவுகள் குவிந்து கிடக்கும் பேபி கால்வாய். தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படுமா? கரூர் அருகே திருவிழாவில் இரு தரப்பினர் மோதல். கோவிலுக்கு சீல் வைப்பு. 8 மாதங்களுக்கு முன்பு நடந்த கொலை கொடூரம். ஆபாச வீடியோவை காட்டி வாலிபரை தீர்த்தி கட்டிய கள்ளக்காதலி. போலீசாரிடம் பரபரப்பு வாக்குமூலம். மொட்டைமாடி சுற்றில் அமர்ந்து செல்போன் பேசிய +2 மாணவி தவறி விழுந்து சாவு. சாவு எப்படியெல்லாம் வருது பார். சப்பா. ஆஸ்திரேலியா 469 ரன்கள் குவிப்பு. இந்திய அணி திணறல். தருமபுரி அருகே திமுக கவுன்சிலர் மகள் கொள்ளையில் 17 வயது சிறுவன் அதிரடி கைது. காதலை கைவிடதால் கொன்றதாக பரபரப்பு வாக்குமூலம். 17 வயது சிறுவனை. இந்த பொண்ணு 23 வயசு சட்டிருக்குது. வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு பொண்ணு சொல்லியிருக்குது. பையன் தீர்த்து கட்டிட்டான். கடவுளே. மது குடித்து விட்டு சித்திரவதையை செய்ததால் ஆத்திரம். தலையில் அம்மிக்கல்லை போட்டு கணவரை கொன்ற கர்ப்பிணி பெண் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு. பா சாமி கொடுமை. இங்கே பாரு. மும்பை அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கரம். காதலியை கொன்று உடலை துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் வேக வைத்த கொடூர காதலன். உடல் பாகங்களை தெருநாய்க்கு போட்டதும் அம்பலம். இன்னும் சமைச்சு சாப்பிடல. அது மட்டும்தான் பெண்டிங். சீக்கிரம் அது நடந்துடும். கொடும்போ தம்பி கடவுளே. சரி, நாளைக்கு பார்ப்போம்.